வரியா, வாய்ப்பு தரேன் அப்படின்னு ராய்லட்சுமியை படுக்கைக்கு அழைத்தது யார்? குடிச்சிட்டு நடிகைகளோட கும்மாளம் போட்டு ஜாலி பண்றதுக்காகவே பல பேர் படம் எடுக்க வராங்க. இப்படி பகிரங்கமா குற்றம் சாட்டுறது யாருன்னு பார்த்தா தோனியோட லவ்வர்னு கிசுகிசுக்கப்பட்ட நடிகை ராய்லட்சுமி தான். கோலிவுட்ல ஒரு சில படங்கள்ல நடிச்சுக்கிட்டு வந்த ராய்லட்சுமி இப்போ தீபக் சிவதாசினி தயாரிச்சுட்டு இயக்கிட்டு வர ஹிந்தி ரொமான்ஸ் த்ரில்லர் படமான ஜூலி 2 அப்படின்ற படத்துல கவர்ச்சியா நடிச்சுக்கிட்டு வராங்க. இந்த படம் டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆக போகுது. பிரபல ஆங்கில பத்திரிகைக்கு கொடுத்த ஒரு பேட்டியில தான் மேலே சொன்ன பகிரங்க குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க ராய்லட்சுமி. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களை படுக்கைக்கு அழைக்கும் பழக்கம் எல்லா துறைகளிலும் இருக்கு, ஆனா சினிமாவில் ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு இதுவரைக்கும் அந்த பிரச்சனை வரல. நடிக்க ஆசைப்பட்டு சினிமாவுக்கு வர புதுமுக நடிகைகளும் நடிக்க வந்து முன்னேற துடிக்கும் நடிகைகளையும் தயாரிப்பாளர்கள் அண்ட் இயக்குநர்கள் படுக்கைக்கு அழைக்கிறாங்க. சில தயாரிப்பாளர்கள் சினிமாவுக்கு வருவதே நடிகைகளுடன் படுத்து ஜாலியாக இருக்கதா, அவங்களாலதான் சினிமாவுக்கே கெட்ட பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல அதிர்ச்சியான விஷயமே என்னன்னா, சில முன்னணி நடிகைகளையும் படுக்கைக்கு அழைக்கிறார்களா, ஆனா அதை அவங்க தைரியமா சமூக வலைதளங்கள்ல வெளிப்படையா சொல்றது கிடையாது. இப்படி படுக்கைக்கு வர மறுக்கும் நடிகைகளை படத்துல இருந்து நீக்கவும் செய்கிறார்கள் அப்படின்னு போட்டு உடைச்சிருக்காங்க ராய்லட்சுமி. இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.